வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் யூனிவர்சல் கூடாக ஒவ்வொரு நம்பரும் செயல்படுது, சரிங்களா? அதுக்கு அடுத்தது 11-11, இது ஒரு யூனிவர்சல் கோடு. இது உங்கள் கனவுகளை நிறைவேற்றக்கூடியது. அதாவது திடீர்னு வந்து இப்போ நம்ம கண்ணில் 11-11 அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்க எதிர்ஷம் நிறைவேற போதுன்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் எதிர்ச்சியாக பார்க்குறீங்க, 11-11 ஒரு நம்பர் பார்த்துட்டீங்க, இல்லை 11-11 ஒரு பஸ்ஸில் இருக்கு. இப்போ ஒன்றும் இப்போ இல்லை, வீடியோ லைவ் செஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 11 minutes 11 seconds. ஆ, அதுமாரி இந்த 1.11-11 இந்த மாதிரி 2.22 இதெல்லாமே வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இது வந்து எண்கள் கொண்டது, எண்களை வந்து மறைமுகமாக அது வந்து செயல்படுத்துது இந்த நம்பர்களில். பன்னெண்டு ஒரு நம்பர் பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை காட்டக்கூடியது. ரெகுலராக நீங்கள் கண்ணில் அடிக்கடி படுது அப்படின்னாலே நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கனெக்டில் இருக்கீங்க அர்த்தம். யூனிவர்ஸ் உங்களோட கனெக்டில் இருக்குது, நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்டில் இருக்கீங்க. ஏன்னா அந்தமாரி நபர்களுக்கு தான் இந்த மாதிரி எண்கள் அடிக்கடி அவங்க முகத்தில் அவங்களுடைய கண்களுக்கு பட்டுகிட்டே இருக்கும், சரிங்களா? இது அப்படி உங்களுக்கு வந்து இந்த எண்கள் அடிக்கடி பார்க்க முடியலனா இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த டைம் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடுவாங்க. இதை வந்து அதிர்ஷ்டத்தில் வந்து இது வந்து இந்த படத்தை வந்து பார்க்கறது வந்து ஒரு அதிர்ஷ்டமாக வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க. வீடுகளில் வந்து ஒரு ஃபோட்டோவே வச்சு பயன்படுத்துகிறாங்க. 11-11 அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் லாபத்தை ஆமாம் லாபத்தை குறிக்கக்கூடியது பயன்படுற விடம். அப்போ 11-11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? வணக்கம். இப்போ நம்ம அடுத்த தலைப்புக்கு போகிறோம்.